கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படிக்காக நம்மை தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய மார்பில் சாய்ந்து இழைப்பார்படிக்காக அவர் அன்புள்ள தேவனாய் நம்மை அரவணைக்கிறவராயிருக்கிறாரே. அவர் அவ்வளவு நல்ல தேவன் அல்லவா? அவரை உள்ளத்தின் ஆழத்து ஆண்டவரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி பிழைக்க கூடும் ஆண்டவரை? நீரே எங்களை பிழைக்க பண்ணுகிறவர். நீரே எங்களை தாங்குகிறவர். எங்களுடைய பலவீனங்களிலே எங்களை தாங்குகிற தேவன் நீர் தானே ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இதை கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை இந்த வருடத்திலும் பாதுகாத்து இந்த மாதத்தின கடைசி நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் தந்திருக்கிற கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆராதிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஷபாரி கரதனா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வானத்தின் பூமியை உண்டாக்கின எங்கள் அன்புள்ள பிதாவே, உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமை போல ஒரு தேவன் வேறு யாருண்டு ஆண்டவரை? அப்பா ஹல்லேலூயா. எங்களை கர்த்தாவே அப்பா நெருக்கி நிற்கிற எல்லா கர்த்தாவே போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. நீர் கிருபையா எங்களை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த ஆராதனை நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. உம்மிலே நாங்கள் மகிழ்ந்து உம்மை நாங்கள் துதிக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பின் அன்பினால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை முற்றிலுமாய் கர்த்தாவை ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேலை முழுவதையும் நீரே வழி நடத்துவீராக. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நான் கர்த்தரை தொடர்ந்து மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலையும் அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற பாடலையும் நான் பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. ஸ்தோத்திரம். அதற்கு பின்பாக கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கொஞ்ச நேரமாகிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அவரை உட்கார்ந்திருந்து அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு மகா பெரிய தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு நேரம் கொடுத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறாரே. உலகத்தில் கோடான கோடி மக்கள் அவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற நேரத்தில் நமக்கோ அவரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவரை ஆராதித்து மகிழ்ந்து களி கூறுவோமாக. தொடர்ந்து நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய நாட்டில் நடக்க இருக்கிற எலெக்ஷனுக்காக, ஹல்லேலூயா, நாட்டில் சமாதானத்திற்காக நாம் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக இந்த நாளிலே அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அநேக நேரங்களில் நினைப்போம் கர்த்தர் கிருபை அது ஏதோ கொஞ்ச நாளுக்கு என்று சொல்லி. ஒரு நாள் ஆண்டவர் கிருபை செய்தார், இன்றைக்கு அவருடைய கிருபை இல்லை என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு அதை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு நன்மை. ஒரு நாளும் குறைந்து போகாத கிருபை, என்றும் உள்ள கிருபை. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 16:34 நாம் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எதற்கு? அவர் நன்மை செய்கிறவராக நமக்கு அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும், என்றும் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிறார்.
அவரை துதியுங்கள் என்று சொல்லி முதல் முதலாக வேதத்திலே கிருபை என்றும் உள்ளது என்பதை உணர்ந்து இந்த இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி பாடலாய் பாடினவர் தாவீது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் வேதத்திலே பார்ப்போமானால் அங்கே காயின் ஆபேலை கொலை செய்ததற்கு பின்பாகவும் கூட தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அவனுடைய கதறுதலுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாவம் செய்தவன், நன்மை செய்யாதபடிக்கு போனவன், முதல் கொலையாளி என்று சொல்லலாம் இருக்கிறவனுக்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது ஆதி முதல் அப்படிதான் இருந்தது. இதை முதல் முதல் முழுவதுமாய் கண்டுபிடித்து அதை ஒரு பாடலாய் பாடின மனிதன் அந்த தாவீது, அந்த தேவ மனுஷன். அவர் சொல்ல, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் பாடுகிறதை பார்க்கிறோம். புலம்பலின் புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலின் புஸ்தகத்தில் 3:22 அவர் சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இஸ்ரவேல் மக்கள் ஏராளமான பாவங்களை செய்து தேவனுடைய தண்டனைகளுக்கெல்லாம் உட்பட்டு வேதனை அடைந்து நாடு கடத்தப்படுகிற நாட்கள் வருகிற அந்த நாளிலும் கூட அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய புலம்பலுக்கு மத்தியிலே அவர் கிருபை, அவருடைய கிருபையினால்தான் இவ்வளவு தூரத்துக்கு நாம் நிற்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லி சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் ஒருவேளை நினைக்கலாம், அவருடைய கிருபை, நாம் நிறைய பாவங்களை செய்ய செய்ய அவருடைய கிருபை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்க, அவருடைய கிருபை இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அது முடிந்து போகாது. அது இனிமே எனக்கு கிருபை உனக்கு கீழே கிடையோ, என்கிட்ட இருந்த கிருபையெல்லாம் உனக்கு கொடுத்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது முடிந்து போகாதது. அது ஒவ்வொரு நாளும் உள்ளது, அது முடிந்தும் போகாது என்பது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒருவர் ஆகிலும் இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்றென்றைக்கும் இருக்கிற கிருபை. அவர் நன்மை செய்கிறவராக, அவர் கிருபை பாராட்டுகிறவராயிருக்கிறாரே. நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை காப்பது அவருடைய கிருபை அல்லவா? ஹல்லேலூயா. இந்த கிருபை ஒரு நாள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கிருபை மாறாதது என்று சொல்லியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை மாறி போகாது. இன்னைக்கு நிறைய கிருபை, நாளைக்கு குறையா கிருபை, இன்னைக்கு கிருபை இருக்கு நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மாறி போகாத கிருபை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:10 நாம் வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் கூட விலகலாம், ஆனால் கிருபை மாறாது, அது விலகாது. பர்வதங்கள், பர்வதங்கள் எல்லாம் அது நிலை பெயர்ந்து உடைந்து போய்விடலாம், ஆனால் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. இது எவ்வளவு உறுதியாய் சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். யார் சொல்லுகிறார்? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மேல் மனதுருகிறார். நாம் மனதுருக்க உள்ள தேவன் நம்முடைய தேவன், நம்மேல் மனதுருகிறவராயிருக்கிறார். அவர் மனதுருகி சொல்லுகிறார், கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அது மாறாதவைகள், அது மாறாது. அவர் கொடுத்த கிருபை வரங்கள், அவர் கிருபையாய் கொடுத்தவைகள் மாறாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை அது மாறாது. ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய கிருபை மாறாதது என்று சொல்லி சொல்கிறோமே, இந்த கிருபையை இழந்து போவது என்பது எவ்வளவு கடினமான காரியம்.
ஹல்லேலூயா. இந்த கிருபையை ஒரு மனிதனால் இழந்து போகக்கூடுமோ? நாம் இவ்வளவு நாளும் நிலை நிற்பது அவருடைய கிருபை அல்லவா? அவருடைய கிருபையை நாம் உணர்ந்தவர்களாக அவர் நமக்காய் அவர் பாராட்டுகிற கிருபை எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த பாடலை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திர. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, ஆக நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நாம் உண்மையாகவே அவருடைய கிருபையினாலே, அவர் என்றென்றும் உள்ள ஒரு கிருபை, மாறிப்போகாத கிருபை, முடிந்து போகாத கிருபை, இப்படிப்பட்ட கிருபை இருக்கிறபடினாலே நாம் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது அந்த கிருபையிலும் கூட ஒரு இரட்டிப்பான மடங்குள்ள ஒரு கிருபையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் குறைந்த கிருபையில் இருக்கலாம், நிறைவான கிருபையில் இருக்கலாம், இரட்டிப்பான கிருபை. அங்கே சகரியாவின் புஸ்தகம் 4:7 வாசிக்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றான். இங்கு செருபாபேல் என்கிற ஒரு தேவ மனுஷன், அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்காக அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், தலைக்கல்லை சுமந்து கொண்டு வருவான். கடினமான வேலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வேலையை செய்யும்படிக்காக அவன் கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த கல்லுக்கு அல்ல, அந்த கல்லுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய வேலைக்கும் கூட கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அவன் செய்கிற வேலைக்கு அங்கே கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இரட்டிப்பான ஒரு கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய வேலையை செய்கிறவர்களாய்
நாம் நமக்கு நமக்கு என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல அருமையான பிள்ளைகளே, தேவனுக்கு வேலை செய்கிறவர்களாய் அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமானால் கிருபை இரட்டிப்பாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 6:13 ஒரு கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நாம் பாவம் செய்கிறவன், பாவத்தில் வாழ்கிறவன் தேவனை நோக்கி பார்த்து என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவனுக்கு கிருபையாய் கொடுக்கப்படுவது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. என் பாவத்திற்கு ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்கிற அந்த கேளுக்கு, அந்த ஜபத்திற்கு ஒரு பதில், அது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு அந்த செயலுக்கு கிடைக்கிறது இரட்டிப்பான கிருபை. ஹல்லேலூயா. நமக்கு இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாக இரட்டிப்பான கிருபைக்கு போக வேண்டும். நாம் ஒரு நாள் கிருபையை இழந்து போகிறவர்களாய் மாறக்கூடாது. கிருபை என்றும் உள்ளதல்லவா? கிருபை மாறாதது என்று சொல்லி சொல்கிறீர்களே. கிருபை அது முடிவில்லை என்று சொல்லி சொல்கிறீர்களே. ஆனால் எப்படி கிருபை இழந்து போவது? ஹல்லேலூயா. கிருபை எப்படி இழக்கக்கூடும் என்று சொல்லி கேட்போமானால், நாம் வேதத்திலே யோனா தீர்க்கதரிசி 2:8 அங்கே கிருபையை எப்படி இழந்து போவது என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:8 பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை என்றும் உள்ளது, கிருபை மாறாதது, கிருபை ஒரு நாளும் முடிந்து போகாது. இது எல்லாம் கிருபைக்கு உண்மை. ஆனால் அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் நாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த கிருபை வேண்டாம் என்று சொல்லி நாம் தள்ளிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே பொய்யான மாயையை பற்றிக்கொள்ள, தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையை விட்டுவிட்டு அந்த கிருபையை ஒரு கருத்தாய் நினையாதபடிக்கு, அந்த கிருபையின் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு, அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆசை இல்லாதபடிக்கு, ஹல்லேலூயா, நாம் இந்த உலகத்தின் பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்களா இருப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்களுக்கு அவர் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை வரும், அது என்றும் உள்ளது. தேவன் மனதுருகிறவர், அது கிருபை என்றும் உள்ளது. அது முடிந்து போகாது. அது மலைகள் விலகினாலும் கூட, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கூட அவருடைய கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. என்றெல்லாம் இருக்கிற அந்த கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே பவுலப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர்களது நிருபம் 5:4 அவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அருமையான பிள்ளைகளே, இந்த வசனம் கொஞ்சம் கடினமானதாய் தோன்றும், மிகவும் எளிதான வசனம். நாம் நம்முடைய நல்ல செயல்களினால, நற்கிரியைகளை செய்கிறதுனால ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா கிருபையிலிருந்து விழுந்து போய்விடுவோம். அந்த ஆயக்காரன் பாவியான என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அங்கே பரிசேயன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமில்லாதவனாய் வாழ்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து பேசின பொழுது அவன் கிருபை இல்லாதவனாய் போய்விட்டான். ஹல்லேலூயா. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும்
கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அருமையான பிள்ளைகளே, நாம் தொடக்கத்தில் பாவத்திலிருந்து, நாம் நம்முடைய சாபத்திலிருந்து, நம்முடைய பலவிதமான வேதனைகளிலிருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்ட அந்த நாளிலே கிருபை ஆய் தேவன் நம்மை காப்பாற்றின அதே கிருபை, அந்த கிருபையினாலே தான் நாம் கடைசி மட்டும் வாழ வேண்டுமே ஒழிய, நான் இப்போ நல்லவனாக இருக்கிறேன் அதனால தேவன் எனக்கு கிருபை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. கலாத்தியர் சபையில் இருக்கிற மக்கள் அவர்கள் அப்படி நினைத்தபடினாலே பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே யோனாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் யோனா தீர்க்கதரிசி அந்த 2:8 சொன்னது போல பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா, எவ்வளவு தெளிவாக சொல்கிறார். ஆனால் பாருங்களேன், அந்த யோனாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோமானால் யோனா 3:10 அவன் எந்த நினிவே பட்டணத்தில் அந்த மக்கள் எல்லாருக்கும் கிருபை இல்லை என்பது போல இன்னும் 40 நாட்களிலே உங்கள் பட்டணம் அழிந்து போகும் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணினானோ அந்த ஊரார்க்கெல்லாம் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார், அவர் மனதுரங்கினார். ஹல்லேலூயா, அவர்கள் ஏனென்றால் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். அதனால் தேவன் சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி நாம் யோனாத்திற்கு தரிசன புஸ்தகம் 3:10 வாசிக்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அங்கே பிரசங்கம் பண்ணின யோனாவோ அவர்கள் கிருபை அந்த நினிவே பட்டணத்தார் அவர்கள் கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். ஹல்லேலூயா, தேவனை நோக்கி திரும்பி ஆண்டவர் இரக்கம் பாராட்ட மாட்டாரோ என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார், ஏனென்றால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா, அது முடிந்து போகாது. நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் 40 நாட்களிலே நினிவே பட்டணம் அழிந்து போகும் என்று சொல்லி நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்தாலும் மனந்திரும்புகிற நேரத்திலே அங்கே தேவன் மனதிறங்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆனால் யோனாவோ அவர்கள் மனந்திரும்பினதை பார்த்து பொறுக்கக்கூடாதவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே யோனாவின் புஸ்தகம் 4:9 அவன் சொல்லுகிறார், தேவன் நினிவே பட்டணத்திற்கு இரக்கம் பாராட்டினதை பார்த்து அவன் எரிச்சல் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், யோனா தீர்க்க தரிசனத்தில் புஸ்தகம் 4:9 யோனா சொல்லுகிறான், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்று சொல்லி சொல்லுகிறான். ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு கிடைக்கிற கிருபை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, இல்லாவிட்டால் நமக்கு அவனுக்கு தெரிந்தது பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவன் அவனோடு எவ்வளவோ பேசி பார்க்கிறார், அவனுக்கு ஞானத்தை உண்டாக்கும்படிக்கு பார்க்கிறார், அவனை உணர்த்தும்படிக்கு பார்க்கிறார். அவனோ உணராதவனாக, நான் இப்படியே மரண பரியந்தம் எரிச்சலில் இருப்பது நல்லதுதான் என்று சொல்லி அவன் கிருபையை போக்கடிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அவன் தான் சொன்னான் 2:8 பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆனால் அவன் பிரசங்கம் பண்ணின நினைவே பட்டணத்தார் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். யோனாவோ எரிச்சல் உள்ளவனாகவே மரண பரியந்தம் வாழ்ந்தது போல அந்த வசனங்கள் முடிகிறதை பார்க்கிறோம். மரண பரியந்தம் எரிச்சல் உள்ளவனாகவே வாழ்ந்து சமாதானம் இல்லாமல் எரிச்சல்லையே வாழ்ந்து போனவனாய் மாறிவிட்டான். அருமையான பிள்ளைகளே, நாம் கிருபையை இழந்து போகாதபடிக்கு கிருபை வேண்டும். எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் வேண்டும். ஹல்லேலூயா, நீங்கள் சொல்லுங்களேன், எங்களுக்கு கிருபை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, எனக்கு கிருபை வேண்டும். ஆண்டவரே என்மேல் இறங்கும், எனக்கு கிருபையாயிரும், என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவர் மேல் ஆண்டவரை நோக்கி பார்த்து கிருபையாயிரும் என்று சொல்லி கேளுங்களேன். ஹல்லேலூயா, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, வாஞ்சை ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் அப்பா. ஹல்லேலூயா, என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, நாம் யோனாவை போல ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு கிருபை கிடைப்பதை பார்த்து எரிச்சல் அடையாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, எரிச்சல் அடையாமல் இருக்க உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு கிடைக்கிற கிருபை நமக்கு எரிச்சலை உண்டாக்க கூடாதே. ஹல்லேலூயா, தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர்,
நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே எங்க வீட்டு என் மனைவிக்கு கிருபை, மனைவி மேல கிருபையாயிருங்க. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள மற்றவங்க மேல கிருபையாயிருங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் மனைவி மேல கிருபையாயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க திரும்ப சொல்லுங்க, என் கணவன் மேல மனைவி கணவன் மேல கிருபையாயிருங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் மேல கிருபையாயிருங்கப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல எரிச்சல் படாதீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல எரிச்சல் வேண்டாம், கணவன் மேல எரிச்சல் வேண்டாம், மனைவி மேல எரிச்சல் வேண்டாம். ஹல்லேலூயா. எரிச்சல் அடைவீர்களானால் கிருபை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு. நீங்கள் எரிச்சல் உள்ளவர்களா இருப்பீர்களானால் உங்கள் கிருபையை நீங்கள் போக்கடிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்பதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் கிருபை உள்ளவர். அவர் கிருபை மாறுவதில்லை, அது முடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற கிருபை அது இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் சொல்லுவோமானால் நாம் பொய்யை நாம் பற்றி கொள்கிறோம். ஹல்லேலூயா. எனவேதான் பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். அவனுக்கு அறிவில் தெரிஞ்சிருந்தது, அவனுடைய அனுபவத்தில் அது இல்லை. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே என் கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், கிருபையாய் இருக்க ஆண்டவரே. என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், கிருபையாய் இருங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், கிருபையாய் இருங்க ஆண்டவரே. என் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், அவர்களுக்கு கிருபையாய் இருங்க ஆண்டவரே. என் தகப்பனார் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், அவர்கள் மேல் கிருபையாய் இருங்க ஆண்டவரே. என் தாயார் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், அவர்கள் மேல் கிருபையாய் இருங்க என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் கிருபை கிடைக்கும்படிக்கும் என் மேலும் கிருபையாய் இருங்க என்று சொல்லியும் நான் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பமாக. கிருபையை கேட்கிறவர்களுக்கு கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கிருபை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கிருபையை இழந்து போகிற ஒரு மூன்று காரியங்கள், கிருபை இழந்து போகாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மூன்று காரியங்களை, நாம் மூன்று குறிப்புகளை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய அனுதின ஜீவியத்திற்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஒரு மூன்று காரியங்கள், ஹல்லேலூயா, கிருபையை இழந்து போகாமல் இருக்கும்படிக்கு ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானிப்போமாக. முதலாவதாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை, பொறுப்பை உதாசீனப்படுத்தாமல் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, கிருபையாய் கொடுத்திருக்கிற பொறுப்புகள், இதை உதாசீனப்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் எந்த சூழ்நிலையானாலும் நமக்கு கிருபை தருகிற தேவன் ஒருவர் உண்டு, அந்த கிருபை தருகிற தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை விட்டு விலகி போகாதிருங்கள். நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, அந்த பொறுப்பை உதாசீனப்படுத்தி இது எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு நம்முடைய சூழ்நிலை அது மோசமானதாக இருந்தால் கூட நம்முடைய தேவனை விட்டு விடக்கூடாது. ஏன்னா கிருபையை தருகிறவர் அவரே, அவரை விட்டு விட்டால் கிருபை எப்படி கிடைக்கும்? மூன்றாவதாக, நம்முடைய தேவனுக்கு முன்பாக பெருமையாய் நடக்காதே, நடக்கக்கூடாது. பெருமையாய் நடக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களை நாம் இந்த நாளிலே குறிப்பாய் நாம் இந்த குறிப்புகளுக்காக குறிப்புகளை மாத்திரம் நாம் சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, உன் வாழ்வை உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை உதாசீனப்படுத்தாதே. நாம் யாக்கோபு ஏசா என்கிற இரண்டு மனிதர்களை வைத்து நாம் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை, எனக்கு ஒரு சூழ்நிலையை, எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை ஒருவேளை தள்ளுவண்டியில் வச்சு ஏதோ ஒரு பழங்களை விற்கிற ஒரு வேலையாக இருக்கலாம். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை அப்படின்னு சொல்லி இருக்குமானா, அந்த வேலையை நான் உதாசீனப்படுத்தக்கூடாது. அது கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை. ஹல்லேலூயா.
நம்முடைய வேலை மிகவும் சிறிதான அற்பமான வேலையா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை, கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை ஒரு நாளும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. என்னை ஒரு கணவனாக வைத்திருந்தால் நான் என்னுடைய வீட்டை உதாசீனப்படுத்தக்கூடாது. என்னை ஒரு மனைவியாய் வைத்திருந்தால் என்னுடைய வீட்டை நான் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை ஒரு மகனாக மகளாக வைத்திருந்தால் நான் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வீட்டில் போய் பிறந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்டை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை ஏன் பெற்றாய் என்று சொல்லி பெற்றோரை உதாசீனப்படுத்தக்கூடாது. நாம் உதாசீனப்படுத்துவது நாம் கிருபையை போக்கடிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையை இழந்து போகிறோம். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆதியாகமம் 32:26 அங்கே யாக்கோபு தேவனோடு கூட போராடி முடிக்கிற அந்த நேரத்திலே அவன் சொல்லுகிறதை நாம் வாசிப்போமா. ஆதியாகமம் 32:26. அவர் அல்லது கர்த்தருடைய தூதனானவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அதற்கு யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க தான் வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருப்போமாக. என்னத்தை வாழ்ந்து இந்த பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அந்த வார்த்தையை வாயிலிருந்து புறப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வோம். இந்த வாழ்க்கை வாழ்ந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிற காரியம் நம்மை வாழ்க்கை விட்டு போய்விடட்டும். இங்கே பார்க்கிறோம் அவன் இன்றைக்கு ஏசா அவனை சந்திக்க வருகிறான். ஏசா யாக்கோபு மேல் பகை வைத்து கொண்டிருந்தான். அந்த பகை வைத்து கொண்டு இருந்த ஏசா இன்றைக்கு பார்க்க வருகிறான், நிச்சயமா யாக்கோபை கொன்று போடுவான் என்று சொல்லி யாக்கோபு நினைத்தான். ஹல்லேலூயா. அது உண்மைதான். யாக்கோபு நிச்சயமாய் கொல்லப்படுவான். அடுத்த நாள் கொல்லப்படுவான் என்று சொல்லி தெரிந்திருந்த அந்த நாளிலே தேவனை நோக்கி போராடுகிறான். ஹல்லேலூயா. நான் செஞ்ச பாவம்தான், நான் ஏமாத்தின காரியம்தான், நான் ஏமாத்தினவன் தான், அவனுக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான், அவன் என்னை கொண்டு போட்டா கொண்டு போடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், நான் யாக்கோபு, நான் எத்தன், ஹல்லேலூயா, நான் ஏமாற்றுகிறவன், ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தால் ஒளிய நான் போகவிட மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. நாமும் இது போல நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட அந்த கிருபைக்காக அவருடைய ஆசீர்வாதத்திற்காக கெஞ்சுவோமாக. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் அங்கே ஏசாவினுடைய தன்மையை நாம் பார்ப்போம். ஆனால் ஆதியாகமம் 25:32 வாசிக்கிறோம், அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அருமையான பிள்ளைகளே, அவன் வந்து வேட்டையாடிட்டு வந்தனால அவன் களைச்சு போயிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு களைப்பு இருந்த உடனே இப்போ நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அருமையான பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, தேவன் அவனுக்குன்னு சொல்லி மூத்த மகன் என்று சொல்லி சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருந்தது. அதை அவன் உதாசீனப்படுத்தி விட்டான். சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, நான் கணவனாய் வாழ்வது என்னத்திற்கு, நான் மனைவியாய் வாழ்வது என்னத்திற்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வது என்னத்திற்கு, நான் பிள்ளையாய் வாழ்வது என்னத்திற்கு, ஹல்லேலூயா என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, இதை நாம் உதாசீனப்படுத்துவோமானால் கிருபை நம்மை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. கிருபை கிடைக்காது. ஆனால் நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம்னா அந்த கிருபை முடிஞ்சு போகாது. அந்த கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அது மரண பரியந்தம் உள்ளது. ஹல்லேலூயா. மரணத்திற்கு பின்பாகவும் நமக்கு உதவி செய்கிறது அந்த கிருபையே.
ஹலலுயா. நித்திய ஜீவனை தருவதும் அந்த கிருபையே. ஹலலுயா. எனவே நம்முடைய பொறுப்பை உதாசீனப்படுத்தாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். எபிரேயர் 12:15-16 வசனங்களிலே அங்கே ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலலுயா. ஏசா செய்தது போல நீங்கள் யாரும் செய்யாதிருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். அந்த ஏசாவை போல சீர்கட்டவனாய் நீங்கள் போய்விடாதிருங்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிற எபிரேயர் 12:15-16 வசனங்களை வாசிக்கலாமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேல்சி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தை முழுவதும் நான் விளக்குவதற்கு இப்பொழுது விரும்பவில்லை. ஹலலுயா. இதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக, அப்படிப்பட்ட ஒரு கசப்பான வேர் இல்லாதவனாக. ஹலலுயா. கசப்பான வேர். ஹலலுயா. தன்னுடைய வாழ்க்கையை கசந்து கொள்ளுகிற கசப்பான வேர், அது முளைத்து எழும்பி எல்லாரையும் வேதனைக்குள்ளாய் மாற்றாதபடிக்கு, நான் என்னுடைய வாழ்க்கையை கசந்து கொண்டு வாழாதபடிக்கு. ஹலலுயா. எச்சரிக்கையாயிருங்கள். ஹலலுயா. எச்சரிக்கையாயிருங்கள். கிருபை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் அங்கே எபிரேயர் காக்கியோன் எவ்வளவு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அதே போல அசட்டை பண்ண வேண்டாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், நமக்கு கொடுத்திருக்கிற மனைவி, நமக்கு கொடுத்திருக்கிற கணவன், நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, ஹலலுயா, இதிலே தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்காக நான் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஆண்டவரே நான் அதை உதாசீனப்படுத்தி நான் அதை அழித்து போடக்கூடாது. ஆண்டவரே ஹலலுயா. அதை நான் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏசாவை போல ஆண்டவரே அது எனக்கு எதற்கு என்று சொல்லி கேட்கத்தக்கதான ஆண்டவரே சீர்கட்டத்தனம் எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. நாம் இரண்டாவதாக, நாம் நம்முடைய தேவனை விட்டு விலகக்கூடாது. ஹலலுயா. இவன் தேவனை விட்டு விலகாதே. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஹலலுயா, எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்ததா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அக்கிரமத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும், ஹலலுயா, இந்த நாளிலே கிருபை வேண்டும் என்று சொல்லி கேட்போமாக. அநேகர் ஒரு சில பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவங்களின் நிமித்தம் நான் இனிமே எப்படி ஆண்டவர்கிட்ட வர்றது? அருமையான பிள்ளைகளை, ஒரு சிலர் இப்படி பண்ணிக்கிறாங்க. என்னால் இந்த பாவத்தை விட முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, முயற்சிக்கு மேலே முயற்சி, எத்தனையோ வருடங்களாய் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஏதாவது ஒரு பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னால் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அநேகர் இருக்கிறாங்க. ஹலலுயா. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில், ஹலலுயா, அப்படி இருக்கிற நிலைமையிலே, அப்படிப்பட்ட பாவம் செய்த நிலைமையில இருக்கிற நிலைமையிலும் கூட என் தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்வோமாக. என் தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு உதாரணமாக பேதுருவையும் யூதாஸ்காரியோத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்ட அன்ற ராத்திரியிலே பேதுருவும் தேவனை மறுதளித்தான். யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுத்தான். பேதுரு சபித்தான், யூதாஸ்காரியோத்து காட்டி கொடுத்தான். ஹலலுயா. ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு விதத்திலே அவரை விரோதித்தவர்களை போல, அவர்களை விட்டு அவரை சபித்தவர்களை போல, அவரை வேண்டாம் என்று சொல்லி அவரை மதியாதவர்களாக போனவர்களாக காணப்படுகிறார்கள். ஹலலுயா. இரண்டு பேரும் அப்படித்தான். ஆனால் இரண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம். மத்தேயு சுவிசேஷம் 26:75 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எவ்வளவு வருத்தப்பட்டான் பார்த்தீங்களா? கோழி கூவின உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ, ஏசுகிட்ட நான் சொன்னேன், நான் மறுதளிக்க மாட்டேன்,
எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார், நீ மறுதளிப்பாயின்னு சொல்லி சொன்னார். அது போல நடந்துடுச்சு. இப்படி இயேசு மறுதளிச்சிட்டனே, ஹல்லேலூயா. அவர் 3 வருஷம் அவரோடு கூட இருந்துட்டு அவர்கிட்ட இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து எல்லா பலனையும் பெற்றுக்கொண்டு இயேசுவை போல நான் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறவனாக பிசாசுகளை துரத்துகிறவனாக நான் வாழ்ந்து விட்டு இன்றைக்கு அவருக்கு ஒரு கஷ்டம், அவருக்கு வர பிரச்சனை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரை நான் மறுதளித்து விட்டேனே. நான் எப்படி அவர் முகத்தை பார்ப்பேன் என்று சொல்லி வேதனைப்பட்டவனாக வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இந்த பேதுருவை தேவன் மீண்டுமாய் தேடி வந்து கிருபையாய் தன்னோடு சேர்த்து கொண்டார். கிருபையாய் தேடி வந்து அவன் மனம் கசந்து அழுத அவனுக்கு தன்னுடைய பாவத்தை நினைத்து நான் எப்படி தேவனிடத்துல போவேன்னு சொல்லிட்டு கூட அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவ மறுதளித்ததை நினைத்து அழுதபடியினாலே அவன் மனம் திரும்பி மன கசந்து அழுதபடியினாலே அங்கே மீண்டுமாய் அவனை கர்த்தர் அவனோடு கூட இயேசு சேர்த்து கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மையும் கூட அவர் நிச்சயமாய் சேர்த்து கொள்வார். நம்முடைய அக்கிரமம் பெரிதோ? ஹல்லேலூயா. 3.5 வருடம் கண்ணுக்கு கண் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பேதுரு இயேசுவை மறுதளித்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை மீண்டுமாய் சேர்த்து கொண்டார். இயேசுவையே சபித்தவனை அவர் சேர்த்து கொண்டார். எவ்வளவு தூரத்திற்கு அவனை மீண்டுமாய் அவன் எப்படி பேதுரு அது மறுதளிப்பதற்கு முன்பாக இயேசு எப்படி அவனை மேன்மையானவனாக முதலானவனாக வைத்திருந்தாரோ அதே போல பின்னாலையும் அவர் வைத்தார். அவர் கிருபை மாறாதது, அவருடைய அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். ஹல்லேலூயா. ஆனால் யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 27:4-5 வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அவனும் உணர்ந்தான், பாவம் செஞ்சேன்னு சொல்லி உணர்ந்தான். அங்கே 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அவனுக்கு கிடைத்த 30 வெள்ளிக்காசை அவன் தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. பாருங்க, கிருபையை விட்டு விலகிறதுக்கும் கிருபையை வைத்து கொண்டிருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவரே, நான் பண்ணினது பாவம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிங்க, நான் பண்ணினது பாவம், என்னை மன்னிங்க என்று சொல்லி திரும்புகிறவர்களாக இருப்போமானால் நாம் கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்வோம். நாம் 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பொறுப்பை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. 2வதாக, நம்முடைய தேவனை விட்டு விலகக்கூடாது. நாம் 3வதாக, நாம் பார்க்கும்படிக்காக நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் பெருமையாய் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பெருமையாய் நடக்கக்கூடாது. அருமையான பிள்ளைகளை, அநேக நேரங்களிலே நாம் பெருமையாய் நடக்கிறோம் என்பது நமக்கு ஒருவேளை தெரியாமல் புலப்படாமல் போய்விடலாம். பெருமையாய் நடப்பது, நாம் இந்த நேரத்தில் பெருமையாய் நடப்பது என்றால் என்ன? நாம் தேவனுக்கு முன்பாய் பெருமையாய் நடக்கிறேன், தேவனுக்கு முன்பாய் தாழ்மையாய் நடக்கிறேனா, பெருமையாய் நடக்கிறேனா? ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் பெருமையாய் நடக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய சட்டங்களுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அதை விட நான் மேலானவன், நான் ஏன் அதை செய்யக்கூடாது, அவர் சொன்னதுபடி தான் வாழணுமா என்று சொல்லி இன்னைக்கு பேசுகிற காரியங்கள் அது பெருமை. ஹல்லேலூயா. அது பெருமையை காண்பிக்கிறது, பெருமையை காண்பிக்கிறது. தேவன் ஏன் சவுலுக்கு எதிர்த்து நின்றார்? ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலை ராஜாவாக்கும்படிக்கு அவர்தான் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் பின் நாட்களிலே சவுலுக்கு அவர் விரோதியாய் மாறிவிட்டதை பார்க்கிறோம்.
அவரே அவனிடத்தில் இருந்த பரிசுத்த ஆவியை நீக்கி அவனிடத்தில் பொல்லாத ஆவியை அனுப்பினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனையும் தாவீதையும் நாம் சேர்த்து பார்ப்போமானால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:15 தாவீதிடத்திலே சொல்லப்படுகிறது, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல உன்னை அவனை விட்டு அல்லது தாவீதனுடைய மகனாகிய சாலமோனை விட்டு விலக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அங்கே சவுலிடத்திலிருந்து கிருபையை ஏன் விளக்கினார் ஆண்டவர்? என்ன ஆள் மாறாட்டம்? ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பார்த்து அவர் செய்வாரா? இந்த சவுலுனா அவர் கிருபையை விளக்குவார், ஆனால் தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிருபையை விளக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தமா? ஹல்லேலூயா. நிச்சயமாக அப்படி இல்லை அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. அங்கே சவுலிடத்திலே அவனுக்கு பெருமை இருந்தது. பெருமை இருக்கிறது என்பது எப்படி விளங்கும்? பெருமை இருப்பது என்கிறதை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? மனிதர்கள் நம்மை குறித்து என்ன சொல்வார்கள் என்று சொல்லி நினைத்து கர்த்தருடைய கட்டளைகளை நாம் மீறி நடப்பது, அது பெருமையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அவனிடத்தில் சொல்லியிருந்தார், அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டவன். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் நான் தான் கணவன் என்று சொல்லி மேன்மையான தலைவனாக காணப்பட்டாலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சட்டத்தை நாம் மீறி நடப்பது நிச்சயமாய் நம்முடைய பெருமையை காண்பிக்கிறது. என் கையில் இருக்கிறது நான் நினைச்சபடி செய்வேன் என்று சொல்லி சொல்லுவது, அது பெருமையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10:13 அந்த சவுலினுடைய வாழ்க்கை முழுவதையும் அங்கே ஒரே வசனத்தில் சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 நாளாகமும் 10:13 அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு யாராவது ஒரு மனுஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் குறி கேட்குறவங்க வரைக்கும் போயிடுறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய நண்பர்களிடத்துல போகிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் தங்களுடைய சொந்தக்காரங்ககிட்ட போகிறாங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் 2 காரியங்கள். அவன் கிருபையை விட்டு அவன் விலகி போவதற்கு, கிருபை அவனை விட்டு விலக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. சவுலிடத்திலிருந்து கிருபை விலக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? தாவீதை விட்டு கிருபை விலகாதபடிக்கு இருக்கிறது என்று சொல்லி தாவீது கண்டு கொண்டவனாக கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடல்கள் பாடி மகிழ்ந்த தாவீது. ஹல்லேலூயா. அவன் பாடல்களை பாடி மகிழ்ந்தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி மகிழ்ந்தவன் தாவீது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, அப்பா இங்கே பார்க்கிறோம் சவுல் வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், அவன் இப்படிப்பட்ட பாடல்களை பாடுவதற்கு அவனால் முடியாது. ஹல்லேலூயா. அவன், நான் ராஜா, நான் நினைச்சபடி செய்வேன், கர்த்தர் ஏதாவது சொல்லலாம், ஆனால் நான் ராஜா, நான் நினைச்சபடி செய்வேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் சொன்னபடி ராஜாவாக இருந்தாலும் நான் சொன்னபடி செய்யணும். நான் ராஜாவுக்கு ராஜா, அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி தான் நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்ய முடியாமல் போனவன் தான் அந்த சவுல். 2 காரியங்களிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தான். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. துரோகம் செய்கிறார், அவருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக மீறி நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது சாத்தானுடைய வேலை, சாத்தானுடைய வேலை. பெருமையில மிகவும் பெருத்து போனவன் சாத்தான். அப்படிப்பட்ட சாத்தானுக்கு தோழனாக வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாதே.
ஹலலுயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், சாத்தான் சொன்னதை கேட்பேன். ஹலலுயா. அப்படி இருக்கக்கூடாதே. அங்கே பார்க்கிறோம் கர்த்தரை தேடாமல் இன்றைக்கு அநேகருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை, ஹலலுயா, அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தேடாதபடிக்கு, கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தரை தேடாதபடிக்கு, அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்களை தேடுவது போல செய்கிறார்களே. ஹலலுயா. இந்த காரியத்தை நாம் நிச்சயமாய் நாம் திருத்திக் கொள்வோமாக. கிருபை இழந்து போவோம், கிருபை இழந்து போவோம். ஏசா பின் நாட்களிலே அவன் மனந்திரும்புதலை தே நாடியும் அவன் மனந்திரும்புதலை காணாமற் போனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹலலுயா. நாம் கிருபையை வாஞ்சிப்போமாக, கீழ்ப்படிவோமாக, பெருமையை விட்டுவிடுவோம். தேவ தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சவுல் அவன் கிருபை அவனை விட்டு விலகி போனதற்கு காரணம், அவன் தேவனை காட்டிலும் தேவனுடைய கட்டளையை காட்டிலும் மற்றவர்கள் என்னை புகழ்ந்து சொல்லும்படிக்காக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்தபடியினாலே. ஹலலுயா. இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. நாம் ஒரு மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாம் கிருபை என்றும் உள்ளதுதான், அது மாறாதது தான், அது முடிந்து போகாதது தான். அந்த கிருபை பாவிக்கு கூட கிடைக்கிற கிருபை, அது நித்திய ஜீவன். ஹலலுயா. அவருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு இரட்டிப்பான கிருபை உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செய்கிற வேலைகளுக்கு இரட்டிப்பான கிருபை உண்டு. ஹலலுயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு இரட்டிப்பான கிருபை உண்டு. ஹலலுயா. ஆனால் அந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு இருக்கும்படிக்காக நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பை உதாசீனப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய தேவனை விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது. ஹலலுயா. மூன்றாவதாக, நம்முடைய தேவனுக்கு முன்பாக பெருமையாய் நடக்கக்கூடாது. கர்த்ததாமே, நாம் அதே போல கிருபையை இழந்து போகாதபடிக்கு இரட்டிப்பான கிருபையை பெறுகிறவர்களாக, தேவ சித்தம் செய்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, இரட்டிப்பான கிருபையை பெறுகிறவர்களாய் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்த நமக்கு கூட இருப்பாராக. ஆமீன். ஹலலுயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, கிருபை என்றும் உள்ளது, மாறாதது, அது முடிந்து போகாதது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கற்றுக்கொண்டோம். ஆனாலும் அந்த கிருபையை இழந்து போன மனிதர்கள் இந்த பூமியில் இருந்திருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஏசாவை போகல ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பொறுப்பை உதாசீனப்படுத்தாதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்க அப்பா. ஹலலுயா. நாங்கள் யூதாஸ் காரியத்தை போல ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹலலுயா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா, ஹலலுயா, எங்களிடத்தில் எல்லா திறமையும் இருக்கிறது, என்னால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லி பெருமை அடைந்தவனாக, சவுளை போல உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களாக இருக்கக்கூடாதே ஆண்டவரே. ஹலலுயா. இப்படியாய் நாங்கள் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவரே, பாவிக்கு கிடைக்கிற கிருபை கர்த்தாவே, அந்த கிருபை மாத்திரமல்லப்பா, இரட்டிப்பான கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றும், எங்களுக்கு கிருபை செய்யும். செர்வாபேலுக்கு கிடைத்தது போல எங்களுக்கு இரட்டிப்பான கிருபையை தாங்க. உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க. எல்லா குடும்பத்திற்கும் கிருபை பெருகும்படிக்கு நன்மை செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.